வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நிறையா புது புது விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் இதை பார்த்து நிறைய அன்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் வெளியூர்லேருந்து நிறைய அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன்லேயே ஜாதகம் பார்க்குறீங்க சில அன்பர்கள் வந்து நேரில் பொருட்செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டாங்கிறதுக்காக தான் தொலைபேசியில் நேரடியாக ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறோம் உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் தேவையோ அத்தனையும் விளக்கமோ நீங்கள் நேரில் வந்தால் என்ன கொடுக்க முடியுமோ அதை தொலைபேசிலேயே கொடுக்குறேன் உங்கள் ஹாரஸ்கோப் பார்த்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அது தெரியும் ஆனால் நிறைய பேர் பார்த்து நண்பர்களாகவும் ஆயிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கூடான கோடி நன்றி இப்போ இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று வாக்கிய கணித முறைப்படி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒவ்வொரு ராசிக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் கன்னியா லக்கணம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கன்னியா லக்னம் ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக ரெண்டரை வருடமாக கடும் போராட்டம் ராசிக்கு உங்கள் ராசியவே பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்கள் லக்கணத்தையே ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தார் கண்டச்சனி சனி நாலாம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் சொத்து மூலம் கடன் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க கன்னியா லக்கணம் கன்னியா ராசி ஒரு வீட்டை ஒன்று கட்டியிருப்பாங்க ஒரு காரை ஒன்று தகுதிக்கு மீறி வாங்கி கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ஓடி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர்லாம் வந்து ஒரு தகுதிக்கு மீறி கடனை வாங்கி வீட்டை கட்டி ஒரு ஏடிஎம்லாம் அந்த இடத்துல வாடகைக்கு வந்துச்சு ஆனால் அவரால் கடன் கட்ட முடியலை கஷ்டத்தில் இருக்கார் நான் பொறுங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு உங்கள் லக்கணத்துக்கும் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கும் ஆறு கூடையவர் அஞ்சில் பலமாக போகிறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்ற லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்ற ஒரு கூட்டு முயற்சி நட்பு ஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தையும் பார்க்கப் போகிறார் பஞ்சமாதிபதி ஆட்சி பலம் பெற்று ஐந்தாம் அதிபதி அஷ்டம் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் உங்கள் ஜாதகத்துக்கு நல்ல இடத்துக்கு வர்றாரு உங்கள் கன்னியா ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் ஸோ இதனால் வரை இதனால் வரை பட்ட துன்பத்திலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் ரெண்டு என்ற வருமானம் அதாவது அவருக்கு நட்பு வீடு இதுவும் நட்பு வீடு இதுவும் நட்பு வீடு கடகம் மட்டும்தான் மைனஸு ஆனாலும் அது லாப வீடு அப்போ ஒரு லாபாதிபதி ஒரு லாபம் விட்ட பார்க்குறாரு சனி பகவான் காலபுருஷனுக்கு பதினொன்று குடையவர் அவர் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் என்ற லாபம் விட்ட பார்க்குறாரு லாபம் பெருகும் தொழில் முடங்கி இருந்திருக்கும் தொழில் இல்லை வேலை இல்லை போராட்டம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் போச்சு நிறைய மருத்துவ செலவு நிறையா வந்துச்சு அதே மாதிரி உடன் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடம் உடன் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடம் அந்த அந்த இடத்தெல்லாம் பாதித்தது சகோதர பாகுவத்துக்கு ரெண்டாம் இடம் சகோதரர்களுக்கு மருத்துவ செலவு வந்துச்சு அதே மாதிரி வீடு வண்டி வாகனத்தினால பிரச்சனை கடன் தொல்லை இதெல்லாம் நிறைய பாதித்தது அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறையா படிக்க வைக்கிறதுக்கு பீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சு நிறையா போராட்டம் நடந்துச்சு ஸோ அதுலேருந்துலாம் மீண்டு வெளியே வர போகிறீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நேரம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும் ஏன்னா அவரே பதினொன்றாம் அதிபதி அதே மாதிரி உங்கள் லாப வீட்டை பார்க்குறனால லாபம் பெருகும் ஸோ ஒரு விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கு விவசாயம் செழிக்கும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு மீன வீடு எக்ஸ்போர்ட் வீடு அவங்களுக்கு தொழில் பெருகும் அதே மாதிரியே இந்த கல் குவாரி அது சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா வளர்ச்சி அடையும் ரியல் எஸ்டேட் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் கடகம் நாலாம் இடங்கிறது ரியல் எஸ்டேட் அது சம்மந்தமான சொத்து சம்மந்தமான ஆதாயம் ரியல் எஸ்டேட் மூலம் லாபம் கிடைக்கும் தொழில் வளம் பெருகும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படும் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்கரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்கரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்கரன் என்பவர் சுகபோகம் குறுங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிஷபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கோ இந்த சனி சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி எது இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா அருமையாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்